சார் அப்படியே குனிஞ்சு நிமிந்து அவடுக்கு கண்ணையும் பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க சார், நீங்கள் மட்டும் தம்பி இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் போய் எடுப்போம். பார்த்தா சார், பார்த்து சார், அப்படியே கேமரா பாருங்கடா. அந்த பிள்ளைய கண்ணை பிடிச்சி வச்சு. தகவலோடு சொல்லி சொல்லலாம் சார், தகவலோடு சொல்லலாம். சரி, இப்போ இல்லைம்மா, எல்லா பசங்களும் படிச்சுட்டு இருக்காங்களா? சரி, எல்லா படிக்கிற பசங்களுக்கு கூட அடுத்து காலேஜ் சேர்க்கறதுக்கு இப்போ இளங்கூர் சார்ட்ட பார்த்தீங்கன்னா எல்ஐசியோடு சேர்ந்து பசங்களுடைய உயர் கல்விக்கு வந்து ஒரு அமௌண்ட் தரோம். அதுக்கு நீங்கள் வந்து வருஷமோ இல்லை 6 மாதமோ ஒரு தடவை பணம் கட்டுற மாதிரி ஒரு 5 வருஷம் சேர்ந்துட்டிங்கன்னா அப்புறம் பசங்க காலேஜ் போகும்போது கஷ்டப்படாமல் பசங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு எல்ஐசி பணம் கொடுக்கும். சரிங்களா, அதுமாரி பண்ணும்போது இந்த கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா அந்த இந்த ஸ்கீம் எல்ஐசியில் ஒரு ஸ்கீம் இருக்குது. 100 பேர் இதில் வந்து இந்த சேமிப்பில் சேர்ந்தாங்கன்னா பசங்களுக்கு உங்களுக்கு உயர்கல்விக்கு இப்போ கஷ்டம் இல்லை. அதே சமயத்தில் இந்த கிராமத்துக்கு இந்த 30,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு இந்த கிராமத்துக்கு இப்போ என்ன தேவையோ அது வாங்கிக்கலாம். அது எல்ஐசிலேருந்து ஃப்ரீயாக கொடுக்கும். இந்த மரக்கண்ணை எதுக்கு சார் கொடுக்குறீங்க? இந்த மரம் பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை வந்து மழை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ எல்லா இடங்களும் மரங்கள் வெட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ மழை இருந்தால் தான் தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தால் தான் வந்து நம்ம எல்லாம் வாழ முடியும். ஸோ அப்போ தண்ணி வேணும்னா மரங்களை நம்ம வந்து பாதுகாத்தாகணும். ஸோ மரங்கள்லாம் நிறைய நம்ம வந்து இப்போ வந்து குறைஞ்சி போச்சு. நிறைய அந்த என்ன சொல்கிறது, நகர வளர்ச்சி, சாலை வளர்ச்சி இதுக்காகலாம் பண்ணிட்டு மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ வந்து மழை குறைஞ்சி போச்சு. இப்போ மரம் இருந்தால் தான் விவசாயம் இருக்கும். விவசாயம் வந்து பிறகுனா தான் தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து வாழ முடியும், விவசாயம் வளர்ச்சி பெறும். அப்போ நாட்டு வளர்ச்சி இது விவசாயத்தை பொறுத்தா இருக்குது. ஸோ அதுக்கு மரங்கள்ங்கிறது ரொம்ப இன்றியமையாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 3,000 மரங்கள் பண்ணியாச்சு. இந்த வருஷம் நம்ம மினிமம் 10,000 மாச்சும் இந்த புதுக்கோட்டையை பொறுத்தவரை பண்ணுவோம். டிவிஷன் ஃபுல்லாக தஞ்சாவூர் ஃபுல்லாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஓடிட்டு இருக்கு. இந்தியா அளவுக்கு 2 கோடி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ கிராமங்கள் பூரா வந்துட்டுருக்கோம். இது உச்சாணி கிராமமாக இப்போ போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம்தேதி பார்த்தீங்கன்னா அண்டக்குளத்தில் பண்ணோம். ஸோ தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம வந்து எல்ஐசி கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து மக்களை வந்து நம்ம வந்து நல்வழிக்கு படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். மர வளர்ப்போட உங்களுடைய பசங்களுடைய வளர்ச்சியும் பார்த்துக்கோங்க. கிராம வளர்ச்சிக்கு எல்ஐசி அதுக்கும் பண்ணணும். சரிங்களா? செய்தியில் போடப்படுறாங்க.